ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம் கிசான் 13வது தவணை எப்பொழுது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும், மத்திய அரசு 13வது தவணை குறித்து விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வீடியோ பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்ல வரத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருடந்தோறும் 6000 ரூபாய் நிதியுதவி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது 3 தவணைகளாக பிரிக்கப்பட்டு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி 12 தவணைகளானது தற்போது வரை விவசாயிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தற்போது 13வது தவணையானது வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு தரப்பட்ட விவசாயிகள் பார்த்திங்கன்னா 12வது தவணை தங்கள் வங்கி கணக்கில் வந்தடையவில்லை என பல்வேறு தரப்பினரும் புகார் தந்தவண்ணம் உள்ளனர். அதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய அரசிடம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, பிஎம் கிசான் 12வது தவணை வராத விவசாயிகள் தங்கள் இகேஒய்சியை வெரிஃபிகேஷன் செய்து வைக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் 2 வெவ்வேறு பெயர்களில் பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கு அப்ளை செய்திருக்கலாம். எனில் அவர்களுக்கு மட்டுமே தான் இந்த 12வது தவணையானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என தெளிவான விளக்கத்தினை கொடுத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல், 13வது தவணையை நீங்கள் பெற வேண்டும் என எண்ணினால் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்யாத விவசாயிகள் கட்டாயமாக இ வெரிஃபிகேஷன் செய்துவிருக்க வேண்டும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்த இ வெரிஃபிகேஷன் செய்வதற்கு அருகிலுள்ள தபால் நிலையத்தை அணுகலாம், அல்லது இ சேவை மையத்தை அணுகி நீங்கள் இ வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 13வது பிஎம் கிசான் தவணையானது மார்ச் மாத இறுதிக்குள் அனைத்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் சென்றடையும் என்று மத்திய அரசிடமிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.